பொய்யை மெய்யாக்கினால் மெய் பொய்யாகுமா? பன்றிபுரம். பாண்டுரங்கன் நின்றுரையும் பன்றிபுரம். ஞானியர்கள் ஆழ்ந்து கண்ட பன்றிபுரம். முனிவர்களின் வாசஸ்தலம் பன்றிபுரம். மகான்களின் ஆராதனா மூர்த்தியாய் விளங்கும் பாண்டுரங்கன் எழில் கொஞ்சும் ரூபமாய் நின்றிலங்கும் பன்றிபுரம். தாசர்கள் பலரை உருவாக்கி அந்த தாச சாகித்யத்தால் இந்த பிரபஞ்சம் முழுமையையும் ஆன்மீக நெறியில் தழைக்கச் செய்து வரும் பன்றிபுரம் நாத பிரம்மா க்ஷேத்திரமான பன்றிபுரம். அதாவது அர்த்த பிரம்மா திருமலை, அர்த்தம் பொருள். அன்ன பிரம்மா உடுப்பி, நாத பிரம்மா பன்றிபுரம். மூன்றடி மண் கேட்ட ஸ்ரீமன் நாராயணன் மூன்றடி 9 அங்குல உயர சிலையாய் எழுந்தருளியிருக்கும் பன்றிபுரம். உங்கள் குறைகள் எதுவானாலும் செங்கல் மீது நிற்கும் பரம தயாளனின் கருணையினால் மங்களமாகும் பன்றிபுரம். இடுப்பிலே 2 கைகளை வைத்தபடி வெகுநேரம் செங்கல் மீது நிற்கும்படியான கோலம் ஏன் வந்தது? பன்றிநாதனை கால் கடுக்க பல மணி நேரம் மற்றவர்கள் நிற்பது போக புன்றீகனுக்காக இந்த மகாபிரபு இப்படி நிற்க என்ன காரணம்? இடது கையில் சங்கினோடும் வலது கையில் கமலத்தோடும் கூடி இடுப்பிலே கைகளை ஊன்றிய வண்ணம் செங்கல் மீது நிற்பது எப்படி உள்ளதென்றால், பக்தர்கள் எப்போது அழைத்தாலும் சங்கு சக்கரதாரியாய் உடனே புறப்படுவதற்கு தயாராய் இருப்பதை உணர்த்துவதாய் உள்ளது. பாஞ்சஜன்யம் மற்றும் தாமரையை தன் இரு திருக்கரங்களில் ஸ்ரீ பாண்டுரங்கன் ஏந்தி உள்ளதற்கு வேறொரு தாத்பரியமும் உண்டு. அதையும் பின்னர் காண்போம். எப்படி ஓட்ட பந்தயத்தில் ஓடும் முன் விசில் சப்தத்திற்காக சத்தம் வந்தவுடன் ஓடுவதற்கு தயாராக இருப்பார்களோ, அதே போல பக்தர்கள் அழைத்தவுடனே ஓடோடி சென்றும் உதவும் நோக்கில் பன்றிராயனின் கோலம் உள்ளதாக கொள்ளலாமன்றோ? ஆம், அதுதான் உண்மை. புன்றீகனுக்காக துவாரகையிலிருந்து ஓடோடி வந்தவன் அல்லவா இந்த மாயன். புன்றீகனுக்காக மட்டுமா வந்தார், வேறொரு காரணத்திற்காகவும் வந்தார். இந்த பிரபஞ்சத்திற்கு மிக பெரியதொரு தர்மத்தை, நீதியை நிலைநாட்டுவதற்காகவும் வந்தார். ஒரு செயலில் பல லீலைகள் புரிவதென்றோ அவன் வேலை. சரி, இந்த புன்றீகன் யார், அவன் மூலம் கண்ணன் உணர்த்தும் பேருண்மை யாது என்பது உள்ளிட்ட பல விஷயங்களை இப்போது நாம் காணப்போகிறோம். அது ஒரு அடர்ந்த வனாந்திர பகுதி. அருகருகே சிற்சில கிராமங்கள். அந்த கிராமங்களில் ஒன்றில் மிகுந்த ஆச்சாரசீலராக ஜன்னு அல்லது ஜனுதேவ் என்பவர் மனைவி சத்தியவதியுடன் வசித்து வந்தார். அவர்களுக்கு புண்டரீகன் அல்லது புண்டலீகன் என்றொரு மகன் இருந்தான். அந்த மகனையும் ஜன்னுதேவ் கண்ணும் கருத்துமாக வளர்த்து வரலானார். வீட்டில் ஒழுங்காக இருந்தாலும் வெளியில் அவனுக்கு ஏற்பட்ட கூடான் நட்பினால் நல்லவன் போல் நடிக்க ஆரம்பித்தான். நல்லனவற்றை கடைபிடிக்க அதிகம் மெனக்கெட வேண்டியிருக்கிறது. அதே அல்லனவையெல்லாம் நொடிப்பொழுதில் மிக சுழுவாக அதுவே தானே வந்து ஒட்டி கொள்வதுதானே வாடிக்கையாக இருக்கிறது. பாவம், புன்றீகனும் அல்லவையில் மெல்ல மெல்ல வீழ்ந்தான். புன்றீகன் வளர வளர துன்மார்க்கமும் உடன் வளர்ந்தது. தாய் தந்தையரிடம் நல்லவன் போல் நடந்தாலும் நாளடைவில் ஊரில் உள்ளோர் அரசல் புரசலாக ஜன்னுதேவிடம் புகார் கூற துவங்கினர். பார்மையா, நீர் மிகுந்த ஆச்சாரசீலராய் இருக்கின்றீர், ஆனால் என்ன பிரயோஜனம்? உம் மகன் இதுகாரும் வம்பு தும்புகளில் மட்டும் இருந்தான், பொறுத்து கொண்டோம். ஆனால் இப்போது ஊரில் உள்ள இளம் பெண்களை எல்லாம் கிண்டலும் கேலியும் செய்கிறான். காலா காலத்தில் அவனுக்கு ஒரு கால் கட்டு போடுமையா, அப்போதுதான் நம் ஊரும் சுற்றியுள்ள ஊர்களும் நிம்மதியாயிருக்கும் என்று ஒரு திரளான ஜனங்கள் ஜன்னுதேவிடம் சற்றே அதட்டலாக கூறியதில் கூனி குறுகி போனார். பிள்ளைகளின் செயல்கள் பெற்றோரை தலை நிமிர்ந்து நடக்க செய்ய வேண்டுமே தவிர மற்றோர் முன் தலை குனிந்து நிற்க செய்யலாகாது. புன்றீகன் அப்படித்தானே செய்து வருகிறான். இவனுக்கு சுற்றுப்புறத்தில் யாரும் பெண் தரமாட்டார்கள் என்று முடிவெடுத்து சற்று தொலைவில் பெண் தேடியதில் லக்ஷ்மி என்னும் மங்கை நல்லால் கிடைக்க அவசர அவசரமாய் புன்றீகனுக்கு மனமுடித்து வைத்தனர். மனமுடிந்து மனைவியும் தாய் தந்தரை மனைவியுடனும் தாய் தந்தையுடனும் தனது ஊருக்கு திரும்பிய போது ஊரே அப்பாடா என்றொரு பெருமூச்சை விட்டது. புன்றீகனும் மனைவி லக்ஷ்மியுடன் இனிதே இல்லறம் நடத்தினான். மாசற்ற அன்பினை இல்லாளின் மீது பொழிந்தான். ஆனாலும் அவனுள் அவ்வப்போது பழைய நினைவுகள் எட்டி பார்க்க ஆரம்பித்தது. அவனும் எவ்வளவோ கட்டுப்படுத்தி கொள்ள எத்தனித்த போதும் லக்ஷ்மியின் மீதுள்ள அன்பு பின்னுக்கு போக அவன் பழையபடியே வெளியில் சுற்ற ஆரம்பித்தான்.
ஜன்னுதேவ் சத்தியவதியிடம் ஊரார் சிலர் மீண்டும் முறையிட்டனர். ஜன்னுதேவ் தன் மனைவியிடம், நம் மருமகளிடம் நீயே பக்குவமாக பேசிப்பார், அவள் மனது வைத்தால் புண்டரீகன் திருந்த வாய்ப்பிருக்கிறது என்றதும் சத்தியவதியும் லக்ஷ்மியிடம் தனிமையில் பேசினார். பார் லக்ஷ்மி, உன் கணவனை ஒரே பிள்ளை என்பதனால் மிகவும் செல்லமாக வளர்த்துவிட்டோம். நீதான் அவனை நல்லவனாக வைத்திருக்க வேண்டும். இப்போது மட்டும் என்ன குறையத்தே, அவர் நல்லவர்தானே, நல்ல விதமாகத்தானே என்னிடம் நடந்து கொள்கிறார். உன்னிடம் மட்டும் நல்லவனாகவோ அல்லது நல்லவன் போலவோ நடந்து கொண்டால் போதாதம்மா, எல்லோரிடமும் நல்லவனாக நடந்து கொள்ளத்தான் அறிவுறுத்த வேண்டும். நீதான் அறிவுறுத்த வேண்டும். அத்தே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அப்படியானால் அவர் உண்மையிலேயே நல்லவர் இல்லையா? ஆமாம் அம்மா, ஊராரெல்லாம் வந்து புகார் சொல்கின்றார்கள் அல்லம்மா. நீதான் அவனை மாற்ற வேண்டும். உன்னால் தான் அவனை மாற்ற முடியும். செய்வாயா லக்ஷ்மி? நீ சின்ன பெண்ணாக இருந்தாலும் இந்த பெரிய காரியத்தை செய்யும் தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்கிறது. செய்வாயா லக்ஷ்மி என்று கண் கலங்கினார் சத்தியவதி. லக்ஷ்மியால் முதலில் இதை நம்ப முடியவில்லை. தன் கணவன் இப்படிப்பட்டவரா என்று விக்கித்து நின்றாள். பின்னர் சுதாரித்து கொண்டு அன்றிரவு தன் கணவரிடம் மிகவும் பக்குவமாக, இப்படியெல்லாம் ஊரார் வாயில் விழலாமா என்று கேட்டாள். யாரோ வேண்டாதவர்கள் சொல்வதை கேட்டு என்னை நீ சந்தேகிக்கிறாயா லக்ஷ்மி என்று புண்டரீகன் தேன் ஒழுக பேசினான். ஐயோ, யாரோ அல்ல, உங்கள் பெற்றோர்தான் உங்களை பற்றி சொன்னது. சரியாகிவிட்டது, நான் நினைத்தது சரியாகிவிட்டது. நாம் இருவரும் சந்தோஷமாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று பல பேர் என்னிடம் சொன்னார்கள். அது சரியாகிவிட்டது. பெற்ற தாய் தந்தையரே தன் மகனையும் மருமகளையும் இப்படி பிரிக்கலாமா? பார் லக்ஷ்மி, வீட்டு வேலை எல்லாவற்றையும் நீயே இழுத்து போட்டுக்கொண்டு செய்வதால் வேறு வேலை வெட்டி இல்லாது இல்லாததும் பொல்லாததும் சொல்லி நமக்குள் பிரிவினை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்று பாசாங்குடனும் நயவஞ்சகத்துடனும் புண்டரீகன் சொன்னதும் அப்பாவி லக்ஷ்மி அதை உண்மை என்றே நம்பினாள். என்ன செய்வது? முதலில் பொய்தான் மெய் போல மின்னும். மெய் தன்னை மெய் என்று நிரூபிக்க காலம் எடுத்துக்கொள்ளத்தான் செய்யும். அதன்படி புண்டரீகன் சொன்ன போய் வேலை செய்ய துவங்கியது. அடுத்த நாளிலிருந்து தெரு பெருக்கி கோலம் போடுவது முதல் அனைத்தையும் மாமியார் சத்தியவதியை செய்ய சொல்லி மருமகள் லக்ஷ்மி வாட்டி வதைத்தாள். அதை கண்டு புண்டரீகன் உள்ளுக்குள் நகைத்தான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் ஒரு புதிய தொழிலை செய்ய போவதாகவும் அதற்கு கொஞ்சம் நகைகளை தருமாறும் மனைவியிடம் கேட்டு பெற்று அதை வீணான கேளிக்கைகளுக்கு இரையாக்கினான். தாய் தந்தையர் தடுத்த போதெல்லாம், லக்ஷ்மி இவர்களுக்கு பொறாமை, இவரை விட நான் நன்றாக சம்பாதித்து விடுவேன் என பொறாமை, ஆகையால் தடுக்கின்றனர். நம்பாதே, நீ நகைகளை தா என ஒவ்வொரு முறையும் வாங்கி அவற்றை அனாவசியமாக செலவழித்து வந்தான். மகனின் செயலால் மனம் குமைந்து மன அமைதிக்காக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த கோயிலில் உபன்யாசம் கேட்க ஜன்னுதேவும் சத்தியவதியும் சென்றிருந்தனர். உபன்யாசம் முடிய தாமதமானதாலும் வரும் வழியில் பெருமழை பிடித்து கொண்டதாலும் இருளில் நடக்க முடியாமல் ஓரிடத்தில் ஒதுங்கினர். அந்த நேரத்தில் புண்டரீகன் வீட்டு கதவு தட்டப்பட்டது. தாய் தந்தையர்தான் வந்துள்ளனர் திருவாதே என புண்டரீகன் சொன்னதனால் லக்ஷ்மி கதவை திறக்காது போக மீண்டும் இடி போல் கதவு தட்டப்பட்டது. வெளியில் இடியுடன் மழையும் பெய்து வந்தது. வேறு வழியின்றி கதவை திறந்த போது கர்ண கடூரமாக இருவர் நின்று கொண்டு புண்டரீகனை மிரட்டினர். அவன் செய்த அடாத செயலுக்காக அடிப்பதற்கு முனைந்தனர். தடுப்பதற்கு லக்ஷ்மி ஓடி வந்தாள். என்ன ஆயிற்று என்று வினவினாள். உடனே சமயோஜிதமாக, புராணம் கேட்க சென்றவர்கள் கேட்க வேண்டியதுதானே, இப்படி கண்டவர்களை தூண்டி விடலாமா என்று மனைவியிடம் சொல்லி ஏதாவது கொடுத்தனுப்பி விடலாம், நமக்கேன் தொல்லை என்று அந்த முரட்டு ஆசாமிகளுக்கு பொருளை கொடுத்து சமாளித்து அனுப்பி கதவை நன்கு இழுத்து சாற்றிவிட்டு சில துணிமணி பொருட்களை மூட்டையாக கட்டி வைத்து தூங்க போனான். சற்றைக்கெல்லாம் மீண்டும் கதவு தட்டப்பட்டதும் ஆவேசமாக சென்று திறந்தான். தயாராக வைத்திருந்த மூட்டையை தூக்கி வெளியில் போட்டு, இனி வீட்டிற்குள் வராதீர்கள், எனக்கு எதிராக செயல்படும் உமக்கு இனி இங்கு இடமில்லை என்று சப்தமிட்டான். பசிக்கிறதப்பா, ஒருவாய் சாதம் கொடப்பா என ஜன்னுதேவ் சத்தியவதி கெஞ்சியதையெல்லாம் கேட்க கூட மனமின்றி மூர்க்கத்தனமாய் கதவை சாற்றினான். வேறு வழியின்றி அவர்கள் அந்த இருளில் போக்கிடம் தெரியாது சென்று ஒரு மரத்தடியில் பசி மயக்கத்தில் கண்ணயர்ந்தனர். காலை நேரத்து சூரியனின் ஒளிக்கதிர்கள்
கண்களை கூச செய்ய விழித்தெழுந்து அருகிலுள்ள நீர்நிலைக்கு சென்று வந்து என்ன செய்வதென்று புரியாது மீண்டும் வீட்டிற்கு செல்லலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருந்த போது பஜனை கோஷ்டி ஒன்று இவர்களை நெருங்கிக் கொண்டிருந்தது. திராணியற்று இருந்த இவர்களை கண்டு அவர்கள் விசாரிக்க இவர்களும் சுருக்கமாய் எல்லாவற்றையும் சொல்ல, சரி சரி எங்களோடு வாருங்கள், நாங்களும் காசிக்கு செல்கிறோம், எந்த ஜென்மத்து பாபமோ இப்படி கஷ்டப்படுகிறீர்கள், அங்கு வந்து கங்கையில் குளித்தால் பாபம் போய்விடும் என்றதும் ஜன்னுதேவும் சத்தியவதியும் பஜனை கோஷ்டியுடன் சென்றனர். சற்றைக்கெல்லாம் அவர்களுக்கு ஆகாரமும் கிடைத்தது, பயணமும் தொடர்ந்தது. தட்டி கேட்பதற்கு என்றிருந்த பெற்றோரும் இல்லாததால் புண்டரீகன் தலை கேட்டு திரிந்தான். மனைவியின் செல்வத்தை எல்லாம் தொலைத்தான். சில அடாவடிகளிலும் இறங்கினான். ஒரு நாள் பானுதாசர் என்னும் பெரியோர் புண்டரீகனை வழியில் சந்தித்து, புண்டரீகா, இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி இருக்க போகிறாய்? நீ விரட்டியதால் உன் தாய் தந்தையர் பாபம் தொலைக்க காசிக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். கங்கையில் குளித்து அவர்கள் சொர்க்கம் செல்ல நீ நரகம்தான் போவாய். உன்னாலெல்லாம் காசிக்கு செல்லவா முடியும் என்றதும் அவனுக்கு பலாரென அறைந்ததை போல் இருந்தது. உடனே வீட்டிற்கு ஓடி வந்து, லக்ஷ்மி லக்ஷ்மி புறப்படு, என் தாய் தந்தையருக்கு முன் நாம் குதிரையில் காசி செல்வோம், நாமே சொர்க்கம் செல்வோம் என்று அவசரப்படுத்தி விஷயத்தை சொல்லி குதிரையில் இருவரும் பறந்தனர். எதற்குத்தான் போட்டியிட்டு பறப்பது என்றில்லாமல் பாவம் பஜனை கோஷ்டிக்கு ஈடு கொடுத்து ஜன்னுதேவ் தம்பதியினர் நடக்க இயலாது பின்தங்கி நிதானித்து சென்று கொண்டிருந்தனர். அதனால் நீண்ட தூரம் ஆள் அருவமின்றி உண்ண உணவின்றி ஓரிடத்தில் சுருண்டு விட்டனர். அப்போது குதிரையின் வேகமான குளம்படி சத்தத்தை கேட்டு கண்கள் அகல பார்த்தபோது குதிரையில் மகனும் மருமகளும் இருப்பதை பார்த்து சந்தோஷித்து, நல்ல வேலையப்பா வந்தாய், எங்களால் முடியவில்லை, அழைத்து செல் என்றதை காதில் போட்டுக்கொள்ளாமல் அலட்சியப்படுத்தி குதிரையின் வேகத்தை மேலும் அதிகமாக்கி மனைவியுடன் விரைந்தான் புண்டரீகன். மீண்டும் மாலா துயரில் புண்டரீகனின் பெற்றோர் வீழ்ந்தனர். அடுத்து என்ன செய்வதென்று வகை தெரியாது துவண்டனர். புண்டரீகன் மனைவி லக்ஷ்மியுடன் இருள் கவ்வும் வரை குதிரையில் சென்றபோது ஒரு மண்டபம் புலப்பட அங்கே தங்குவதென தீர்மானித்தான். ஆனால் இரவு முடிந்து அந்த அதிகாலை நேரத்தில் அப்படி ஒரு காட்சியை காண்போம் என்று புண்டரீகன் நினைத்திருக்க மாட்டான். அவனை பார்த்து ஊரார் எல்லாம் பயந்தது போக மூன்று பேரை கண்டு அவன் வெளவெளத்து போனான்.